வியூவர்ஸ், வெல்கம் டு மை ஆல் இன் ஆல் சேனல் மை மினி வேர்ல்ட். இவங்க தான் ஜெயந்திக்கா, இவங்ககிட்ட தான் நான் டேஸ்ட் பண்ண கொடுக்க போறேன். என்னோட டொமஸ்டிக் ஹெல்பர், எனக்கு எல்லா விதத்துலயுமே இவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு தான் வந்து நான் டேஸ்ட் பண்ண இப்போ கொடுக்க போறேன். அக்கா, இதை என்னன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேனே தெரியாது, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க என்னன்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமாக்கா, ஆனால் இதை நான் எக் போடலை, எக் இல்லாமல் தான் நான் அந்த ஆம்லேட் செஞ்சுருக்கேன். அப்படி இருக்கா, நல்லா இருக்காக்கா? நம்ம யூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. எக் இல்லாமல் ஆம்லேட் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம முதல் பார்த்துடலாம். கடலை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க. கடலை மாவு வந்து ஒரு பங்கு எடுத்துருக்கீங்கன்னா, கோதுமை மாவு அல்லது மைதா வந்து மூணில் ஒரு பங்கு எடுத்துக்கணும். நான் இங்கே வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா எடுத்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு பெரிய பல்லாரியை வந்து பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் பொடிசாக நறுக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் மிளகு தூளும் போடுறேன். நீங்கள் பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள், அவ்வளோதாங்க. எப்படி செய்யலாம் நான் பார்க்கலாம் வாங்க. கடலை மாவு வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும். நல்லா அடிச்சுட்டு தான் நம்ம அடுத்ததெல்லாம் ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த லம்ஸ் இல்லாமல், அந்த கட்டி எதுவும் இல்லாமல் வந்து நல்லா இது இது பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. ஆம்லேட் ஊற்றுற பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணும் நம்ம அதில். இது புரட்டாசி அப்புறம் மார்கழி இந்த மாதத்துலலாம் வந்துட்டு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க. ஸோ அந்த டைம்லலாம் வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் ஆம்லேட் வந்துட்டு கேட்கும்போது இந்த ஆம்லேட் தான் நான் செய்வேன். ஸோ இது வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்துட்டு எக் வச்சு ஆம்லேட் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட், அதே டெக்ஸ்டர், அதே ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கரைச்சிக்கிறேன். நல்லா ஆம்லேட் வந்து ஃப்ளஃபியாக வரணும்னா நீங்கள் பீட்ரு வச்சு நல்லாவே அடிச்சுக்கலாம். இது நான் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி நீங்கள் மேனுவல் பீட்ரு வச்சு கூட இது பண்ணிக்கலாம், இல்லை எலக்ட்ரிக் இது வச்சு கூட பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாகவே ஆம்லேட் வந்து வருங்க. ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த ஆம்லேட் பதத்துக்கு அந்த கரைசல் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வந்து எனக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வந்துச்சு. தண்ணி அது வேணும்னா, எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. தோசை பேன் வைக்கிறேன். தோசை பேன் வச்சுட்டு ஆயில், கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். கோகோனட் ஆயில் வந்துட்டு இதுக்கு இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம நார்மல் ஆம்லேட் போய் விடுற மாதிரி அந்த மாவு வந்துட்டு இதில் விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். மிளகு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மேலே நல்லாவே குக் ஆயிடுச்சு. நான் வந்து திருப்பி போடுறேன். பார்த்தீங்களா, ஆம்லேட் மாதிரியே இருக்குது இல்லையா பார்க்கறதுக்கு. நல்லாவே குக் ஆயிடுச்சு, எடுத்துடுறேன். என்னங்க ரெசிபி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்ந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.